உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது உம் சமூகம் உயிரிலும் மேலானது நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் நகமகிழ்கின்றே எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் நகமகிழ்கின்றே இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன் தாங்குதையா உமது கரம் இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ரிபமா சதனரா ரிமலகரா அமேன் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நல்ல தகப்பனே நல்ல அப்பா உன் சமூகம் மேலானது உன் சமூகம் மேலானது உயிரிலும் மேலானது உன் சமூகம் உயிரிலும் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா என் தகப்பன் ஆமே ஜீவன் தரும் தேவநிதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன் இந்த தாகம் இங்க வருகிற எல்லாருக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே எல்லாருக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே சொல்லுங்க என்னுதடு என்னுதடு குளோரி ஆமென் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரிலும் அமீரம் சமூகம் மேலானது உயிரிலும் அமேன் என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன் ஓரமமா நிலமமா
shekamama shekamama antanalare ennudade glory jesus jeevanulla naakkalala ennudade udakkaramava udakkaramalavarava amen ennudade உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு ஆமென் ஜீவனுள்ள உம் சமூகம் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரிலும் ஆமென் உயிரிலும் நீங்க சொல்லுங்க என்னுதடு என்னுதடு ஜீவனுள்ள ஆமென் என்னுதடு 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 glory என்னுதடு ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நாவிருந்தாலும் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து நான் உண்டு என்றே ஆயிரம் நாம் ரெண்டு கைகள் அப்படி விரித்து சொல்லுங்க என் தகப்பன் நீர்தானையா என் தகப்பன் நீர்தானையா
தேடுகிறேன் அதிகம் அதிகமாய் என் தகப்பன் இயேசையா தேடுகிறேன் ஆமென் ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன் ஜீவன் தரும் சலமோ ரிகமோ அந்தரே ரிபல கதரா சொல்லுவோமா சந்தோஷமா எண்ணுதடே எண்ணுதடே ஆமே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உங்களை துதிக்கும்பா உம்மை துதிக்க மாட்டவரே சலமோ ரிகம மலரே உம் சமூகம் பாடுங்க உம் சமூகம் ஆமேனும் சமூகம் அல்லேலூயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை இரட்சகரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அடைக்கலாம் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை கைகளை சேர்த்து ஹல்லேலூயா பாடுவோம் ஹல்லேலூயா ஜீசஸ் க்ளோரி ஃபாதர் Gloria madara satanala rabakaro rima maro tanalare amen 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 nalla kaigala tatti devanukku magimai mulu belachodu mulu belachodu thank you father thank you jesus nandi andavare nandiyodu thudikiro vaazhthukiro magimai paduthukiro போற்றுகிறோம் அப்பா நீர் வாழ்க நீர் வாழ்க உன் நாம வாழ்க ராஜா ஆமே ஹல்லேலூயா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபையாய் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த 9 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் இந்த 9வது மாதத்தில் இந்த கடைசி நாளிலும் இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் துதிக்கும்படியாய் தேவன் பாராட்டி இருக்கிற உடைய மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரமப்பா இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாமை பொருட்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே பாடல்களை பாடும்போது ஆராதனை ஏறெடுக்கும் போது நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ள கத்தரை எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க
வந்து கொண்டிருக்கிறோம். தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளும் உடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உணர்ந்தவர்களாய் ருசித்தவர்களாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய நடத்துகிறோம். உடைய மகனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். நீர் எவ்வளவு வேணும் பெருகோ நாங்கள் சீருக வேண்டும். இப்போ இயேசு நாமத்தில் ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படி எழுந்து நின்று 62வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 62. Thank you, Lord. சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மேன்மக்கள் பொய்யுமாய்மை தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஹாலலூயா. வலதுகரத்தை உயர்த்தி 6வது வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாள், ஆமாம், இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆமாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தர் அதிசயமாய் நம் ஒவ்வொருவரையும் நடத்தினார். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தீராது. அவர் என்றென்று நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறார். நல்லவர் இயேசு, வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் நன்றியால். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்றவங்க சத்தமாய் நல்லவர் அவர் என்றென்றும். ஆமே. நாள்தோ நன்றியா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றியால் நன்றியால். ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லார கைகளை தட்டி
ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் ஓரவசதலம், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு ஒரே சத்தமாய் வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் வாழ்த்தி என்றோ ஒரே சத்தமாய் சொல்லி பாடுவோம். நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் ஆமே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இக்கட்டில் தம் ஜனங்களுக்கு இரட்சகர் அவரே. செங்கடாலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவே. எதிரே வந்தாலோ சத்தமாய் நல்லவர் நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இயேசு என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் ஆமே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆளியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் சொல்லுவோமா, தாயை போல் காரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை காய்த்துதித்திடுவே. தாயை போல் காரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை காய். ஆமே நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்
பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவர், அற்புதமானவர், துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர். அவர் ஒருவருக்கு எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமென், 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen, amen. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதா. புதுசு அவர் தேவன் தரதெல்லாம் புதுசு புதுசா தராரு. அவன் நம்ம தான் பழசை கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆண்டவருக்கு. எதுவுமே ஆண்டவர் தரதெல்லாம், ஆண்டவர் என்ன தந்தாலுமே புரிஞ்சுக்கோங்க, அது பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப எனக்கு என்ன கொடுக்கிறாரோ, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் உருவாக்குறார். சிலது தருவேன்னு சொல்லிட்டு தரல, சொல்லிட்டாரு தரலன்னா அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் அர்த்தம். ஏசாயா 46 இதுவரை செய்யப்படாதவைகளையும் அறிவிக்கிறாராம். சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. வேற்றுமை நிழல் கிடையாது. சிலர் பார்த்தாலே தெரியும், அன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு முகம் ஒரு மாதிரி மாறுதே அப்படின்னு தோணும். ஆனால் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும். என்ன ஒரு ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தூளில் இருந்து ஜீசஸ் நீங்க பாடுங்க. தோளிலிருந்து தோளில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். துதித்து பாட வைத்தீர். மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. தோளிலிருந்து ஆமென். துதித்து பாட வச்சிங்களேப்பா. அல்லேலூயா, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். என்ன பொறுமை, வருவார், எப்படியும் வருவார், எப்படியும் வருவார். சில பஸ் ஸ்டாண்டில் டைம் ஆனாலும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க மாதிரி, என்ன நம்பிக்கையில் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு மனிதன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமென். ஆண்டவருக்காக தாழ்ந்து சொல்லணும், கர்த்தருக்காக. எங்கள் அப்பா அம்மா வருவாங்கன்னு நான் பொறுமையோடு காத்திருந்தேன்னு சொல்லலை,
எனக்கு ஒரு ஏழு அண்ணன்கள் உண்டு. அவங்க வருவாங்க, நான் பொறுமையோடு காத்திருந்தேன் சொல்லல. நான் சேட்டில் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அடுத்த வார்த்தை, அவர் என்னிடமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேல் அப்படி நிக்க வச்சு என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார் ஆண்டவர். தாவீதினுடைய சங்கீதத்துல இது பலமுறை சொன்னாலும், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதுதான் தாவீது நிறைய பாடியிருப்பார். ஆமென். நம்மளை விட்ட நாம இருக்கிற ஸ்தானத்தை பாடிட்டே இருப்போம். இப்ப நான் எங்க இருக்க தெரியுமா, சவுல் இருந்த இடத்துல இருக்கிறேன். இப்ப நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா, அப்படி இல்லை. தாவீது எங்க இருந்து ஆண்டவரே, அதனாலதான் தேவரீரே இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். தன்னை ஒரு ராஜாவாக தாவீதால பார்க்க முடியல, அதனாலதான் புழுன்னு சொல்றாரு, தெள்ளு பூச்சின்னு சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி துள்ளி குதிக்கிறாரு. தன்னை ஒரு ராஜாவாக தாவீதால பார்க்கவே முடியல, ஆனா கர்த்தர் தாவீது அப்படியேதான் பார்க்கிறாரு. அதுதான் தாவீது சொல்கிறார், நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்து. தாவீதால தன்னை ஒரு ராஜாவாகவே பார்க்க முடியல. நீதான்ப்பா ராஜாக்கு மருமகன், ராஜாவுக்கு மருமகன், அப்படியா? ஒவ்வொன்றையும் தாவீது அப்படிதான் பாக்குறார், அப்படியா அப்படியா? ஏன்னா தாவீது எதை மறக்கல தெரியுமா? சேற்றிலிருந்து தூக்கினது, ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தது. அதை நினைச்சா இதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உடைய கிருபை பெரியதுன்னு திரும்பி சொல்லுவீங்க, வலதுகரத்தை வைத்து சொல்லுவீங்களா? நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. ஓரி மமலரா சத்தனரே முடிந்த அப்படியே முழங்காற்படிட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நேருத்தினீர், துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா. காலைதோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்ற நாள் முழுதும் மறவாமல் காலைதோறும் தவறாமல் நாள் முழுதும் மறவாமல் நன்மை ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே தயவை காண செய்திரே தடைகளை தகர்ப்பவரே தயவை காண செய்தீரே தூளில் இருந்து உயர்த்தீரே தூக்கி என்னை துதித்து பாட வைத்தீர் அல்லேலூயா.
ஆண்டவரே என்ன தூசி தட்டி எடுத்தீங்கப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Shakabaramamalakara Amen. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் இயேசு ராஜாவே நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா ஆண்டவரை பார்த்து நித்தியரேன்னு சொல்லுங்க. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தீரே தூக்கி ஆண்டவரே நன்றி அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. தேங்க் பண்ணுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நல்ல ஸ்தோத்திர சொல்லுங்க, நல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி எல்லாவற்றுக்காக நன்றி. எங்களை நடத்தினீரே நன்றி, எங்களை போஷித்தீரே நன்றி, எங்களை உடுத்து வைத்தீரே நன்றி, எங்களையும் பாதுகாத்தீரே. எங்களை நினைச்சீங்களேப்பா, என்ன நினைத்தீரே, என் குடும்பத்தை நினைத்தீரே. இப்படி சொல்லி சொல்லி தேங்க் பண்ணுங்க. விட்டு கொடுக்கலையே, விழ விடவில்லையே. எத்தனை முறை தவறினேன், தூக்கி விட்டீரே, நீர் தூக்கி எறியவில்லையே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எல்லாரும் நல்லா தேங்க் பண்ணுங்க, நல்ல நன்றி செலுத்துங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ள நன்றியால, நன்றியால நிரம்பட்டும். ஆமே. வேற எதையும் யோசிக்காதீங்க, நன்றின்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா எல்லாத்துக்காக, நீ தந்த வாழ்க்கைக்காக, நீர் தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நீர் நடத்துகிற பாதைக்காக, நீர் அனுமதித்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நினைவா இருக்கிறவரே, எங்களை நினைக்கிறவரே, எங்களை நினைத்தருளுகிறவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Glory mala bashatarama. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு தகப்பன் சுமக்கிறது மாதிரி எங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக எங்களை இதுவரை காத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துணையாளராக எங்க வலது கரத்தை பிடித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நண்பனாய் எங்களோடு பழகுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை, இரக்கத்தை விளங்க செய்கிறவர் உங்க வாழ்க்கையில இரக்கத்தை விளங்க செய்வாராக. ஓ நினைத்திராத பாடுங்க. ஆமே. நிந்தித்தோரு, ஓ எஸ், ரெண்டு கைகளை அப்படி விரித்து உயர்த்தி, நித்தியரே, நித்தியரே நிரந்தரமே.
நிறைந்தவரே அப்பா 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 ஆமே தூளிலிருந்து உயர்த்தினேன் ஓரலமா சிகமமா அத்தனரே தூதித்து பாட வைத்தீ Hallelujah, Hallelujah, Tholilirundhu பாட வைத்தவரே ஆமே ஹல்லேலூயா கன்மலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகின்றேன் கன்மலையே கரத்தால் மூடுகின்றேன் உந்தன்று பாடுவே என் இதயவேந்தனே என்ன சொல்லி என் இதய சொல்லுங்க உமக்கு மகிமை தருகிறோ உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆமே எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை ஹல்லேலூயா 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 Thank you Jesus Thank you Father Thank you Father நன்றி 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 அப்பா ஆமென் Glory Glory Hallelujah அப்படி எழுந்து நிற்கலாம் Thank you Jesus Thank you Holy Spirit நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே Thank you Lord அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாயிதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி அதிசயமாய் 9 மாதங்கள் கத்த நடத்தினார் எவ்வளவு வேகமா போகுது எல்லா நாளும் ஒரே மாதிரி கிடையாது ஆமென் அழுகை நாட்கள் உண்டு அங்கலாய்த்த நாட்கள் உண்டு அலைந்த நாட்களும் இந்த கூட்டத்தில் உண்டு அமைதியான நாட்களும் உண்டு ஆர்ப்பரித்த நாட்கள் உண்டு ஆமென் கர்த்தர் நடத்தினார் கர்த்தர் நடத்தினார் கொந்தளிப்புல கர்த்தர் அமைதியா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க அது அவர் ஒரு விஷயமா நினைக்கலன்னு அர்த்தம்
ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், அப்படிதான் நடத்துகிறார். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தி அப்படிங்கிறார், எனக்கு அருமையான குமாரன் அப்படிங்கிறார். தேவன் நடத்துகிறார். அடுத்து 10 மாதம், 11 மாதம், 12 மாதம், அடுத்த வருஷம் அவருக்கு தெரியும். லைன் போட்டு நடத்திட்டு இருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். சேர்ந்து நன்றி செலுத்தி ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி glory. நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். கால் தடு மாறாமல் கண்ணீர் மூழ்காமல் கண்மணிவோம் என்னை காத்து கொண்டீர். கால் தடு இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கிணை. சந்தோஷமாய் கைகளை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு கிணையில்லையே. என்னில் ஒன்றுமில்லையே, நன்றி இயேசுவே, நன்றி தோரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரி மாமா சேதனலரே. ஒரு விஷயம் கூட தீங்கொன்று அணுகாமல், தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்ட என்னையாதரித்து. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம்
என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர், என்னையா கிருபையப்பா நீரேற்றி நீர், இம்மா நேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, அன்பு கிணையில்லையே, இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே. நல்ல கைகளை தட்டி நன்றி நன்றி ஏசுவே, நன்றி ஏசுவே, நன்றி நன்றி ஏசுவே. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி நீங்க நடத்தினீங்கப்பா, அதிசயமாய் ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி ஓடாரா ஹந்தாரகலரே, ஏமா மாதாரா ஹந்தரே, ரிவாமல கந்தரே, சேமா மலரா ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஓரா பாபா மலரா சத்தனலரே, நன்றி 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 நன்றி. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் ஓரா பாபா சேம பலரா லிக்கதரா ஹந்தரா, ஓ நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி எல்லாவற்றுக்காக, நன்றி கிருபைகளுக்காக, நன்றி இரக்கங்களுக்காக, நன்றி தயவுக்காக, நன்றி அன்புக்காக, நன்றி ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, ஓ ரபமால நகர ஆமே, நன்றி ஓரலா ஹந்தரா சந்தராலரா, சட்டி நந்தியோடு 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 நந்தி ராஜா, 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 நந்தி இயேசுவே, நந்தி இயேசுவே, நந்தி இயேசுவே, நந்தி 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 அப்பா, நந்தி ஆண்டவரே, நந்தி ஆண்டவரே ஆமே, glory oh hallelujah. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, கோரி ஆமே, உம்மை எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயாறுதல் நாயகரே, ஐயாறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி, எத்தனை பேர் இதை விரும்பி சொல்லுவீங்க, உந்தன் பாதம் அமர்ந்து இருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஏசப்பா ஏசப்பா ஓராமல் ஏதுனரா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ஐயா, ஓயாமல் ஆமென், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி ஆமென், எப்படி ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நலம் தந்த உமக்கு நன்றி, சுகம் தந்த உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, இங்க கூடவே இருக்கிறீங்கப்பா, எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென், கூடவே இருந்து நடத்துறீங்க, கூடவே இருந்து, அதனாலதான்டவர் நாங்க நிக்கிறோம், இல்லைன்னா நாங்க எப்பவோ காணாம போயிருந்திருப்போம். விசாரிப்பாரற்று கிடந்த நாட்கள் எத்தனை, தனிமையிலே தவித்த நாட்கள் எத்தனை, கதறின இரவுகள் எத்தனை, கைவிடப்பட்ட நிலை எத்தனை, கூடவே இருந்தீங்க ஆண்டவரே, நீங்கதான் நீங்கதான், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான், நீர் இல்லாமல் நான் இல்லை, உங்க நினைவில்லாம், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் மூடி, அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை,
மறந்து அவரை மட்டும் நினைச்சு சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இவனை தனியா விட்டா இவன் விழுந்துருவான், இவன் இல்லாம போயிருவான்னு தெரிஞ்சு என்னை எதுக்கும் தனியா விடாம என் கூடவே இருந்து என் மேல் கண் வைத்து என்னை நடத்துகிற என் அன்பு தகப்பனே, என் அன்பு தகப்பனே, என் உயிரே என் இயேசுவே, என் உறவே ஓ என் உயிரே, என் உறவே ஜீசஸ். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பழுதாய் கிடந்த என்னை, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தினான்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கினான்பே, பழுதாய் கிடந்த என்னை பாவம் நிறைஞ்சவன் பா, ஆனா உங்க ரத்தத்தால என்ன பரிசுத்தமாக்கினீங்களே. ஆமே, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, இயேசு ராஜா. சொல்லுவோமா, என் அரணே என் துணையேன்னு சொல்லி பாடுவோம், என் அரணே ஓ என் துணையே, என் இயேசுவே, என் அரணே என் அரணே இயேசுவே, ஆமே. அனாதையான என்னை அழைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, அனாதையான என்னை அணைச்சு சேர்த்துட்டீங்க, நாருகண்டான்னு சொல்லி நாருகிறேன் சொல்லி, சோர பகமலரா ரிமமதனரே, நீர் இல்லாமல் தான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லப்பா, நான் இல்லப்பா, நான் இல்லப்பா, உங்களாலதான் நிக்கிறேன், உங்களாலதான், உங்களாலதான், உங்களாலதான். ஆமே, ஆமே. என் உயிரிலும் மேலானவரே, என் நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர்
ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, நீரே எல்லாம், நீரே எல்லாம், எஸ் நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து வரட்டும், நீரே எல்லாம், எனக்கு எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான், நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, குளோரி சதமம்ரோ தனரே செலை மமதரோ. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே, நீரே எல்லாம். ஆண்டவர் கேட்டு மகிழுகிறார், ஆண்டவர் கேட்டு மகிழுகிறார். ஏசப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். சொல்லுங்க, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, இன்பமோ சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம், ஜீசஸ், ஜீசஸ், ரிகமமரே. அல்லேலூயா. தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, வர்ஷிப்பாடுங்க, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. சிறந்தவரே நீரலமா கரமா சந்தனலரியா தடரமா கமமரா ஹந்தரலரா ரிமமலரோ சுடரலராதரா. ஆமென். ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோ. இயேசுவே, இயேசுவே, உங்க சாநித்தியம் போத ஆண்டவரே, நீங்க நடத்து வைங்க, நீங்க நடத்து வைங்க என்னை. நித்தியதையோட அடுப்பிக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. என்னை நல்ல சிஷ்யனாக்கிடும் எல்லா குறிசுகளுக்கும் நாதா. சொல்லுங்க, என்னை நித்தியதையோடு அடுப்பிக்கும்ன. ஆமே. என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்துவதற்கு நீர் அனுமதித்த எல்லா அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அனுபவங்களுக்கும்
என்னை நல்ல சிஷ்யனாய் மாற்ற நீர் அனுமதித்த சிலுவைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சிஷ்யனாக்கிடுன எல்லா குறிசுகளுக்கும் எத்தனை பேர் தோல்விகளுக்கு நன்றி சொல்லுவீங்க? எல்லா தோல்விகளுக்கும் நாதா நன்றி. காரணம் நின்றே முகம் காணுவார் அது நிமித்தமாய் எல்லா பணி நீர்ப்பு சோதனையில் சூழையதில் பொன்னு போலே உயர்ச்சையிலும் தாழ்ச்சையிலும் மரணத்திலும் ஜீவனிலும் கைகளை உயர்ச்சி பிரசனம் போதும்பா சாநித்திய மதி நாதா நாதா. ஆமே, எல்லாரும் கைகளை அசைத்து ஹாலேலூயா பாடுவோம். ஹாலேலூயா 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 சேகமமா tanalare hachara rimamaro hallelujah 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 ame hallelujah 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 jesus 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 glory be to father glory. சந்தனல மமராலேல் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நின் சாநித்யம் அறி ஹல்லேலூயா நாதானின் சாநித்யம். நேரம் அதிகம் போய்விட்டது. இன்று காலையில் பிரயாணப்பட்டு வரும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். அதை உங்கள் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2:5 பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை இந்த பெண் பிள்ளை யாருடையவள் யாருடையவள் என்று கேட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோவாப் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவள் அல்லது வந்து அடைந்தவள் தான் ரூத். நகோமி கூட பெத்லேஹேமுக்குள் என்றாகும் போது 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இருவரும் பெத்லேஹேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் இவள் எத்தனை பேர் வராங்க? 2 வராங்க. அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர்களை குறித்து பேசாமல் அந்த கூட்டத்தில் ஒருவளை குறித்து பேசுறாங்க. யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா
நகோமியை குறித்து பேசுறாங்க. உருத்தை குறித்து அந்த இடத்துல யாருமே ஒண்ணுமே கேட்கல. நகோமியை விசாரிக்கிறாங்க, நகோமியை விசாரிக்கிறாங்க. ரூத் உண்மையில இப்பொழுது எப்படி இருக்கிறாள்னா விசாரிப்பாரற்ற. ஆமா, ரூத் அவ என்ன செய்யணும், விசாரிப்பாரற்றவள். ஆனால் கதிர் பொறுக்குவதற்காக போவாசுடைய வயல் நிலத்துல அவ போறாள். போகும்போது யாரும் விசாரிக்கல, அறுப்பறுக்கிறவருக்கு பிறகே நின்று கதிர் பொறுக்கும் போது போவாஸ் வராரு. போவாஸ் வந்து கேட்கிறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடையவள், இந்த பெண் பிள்ளை யாருன்னு கேட்கலாம். ஆனால் அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா, யாருடையவள். ஒரு ஆளை பார்த்தா நீங்க யாருன்னு தானே கேட்கணும். அவன் பார்த்தோன்னு யாருடையவன் அப்படி கேட்டா, அவருடைய சமூகத்தில் வர்றவங்களை பார்த்து நீ யாருன்னு கேட்டா, நீ யாருடையவள். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர். அவர் சமூகத்தில் தான் கிருபையில் வந்திருக்கிறோம், அவருடைய கதிரை பொறுக்க தான் வந்திருக்கிறோம், அவரால் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறார் தெரியுமா, யாருடையவன், யாருடையவள். இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? மோவாபை விட்டுட்டு வந்துட்டா, மோவாபினி வேண்டாம். அவ புறப்படும் போது எப்படி புறப்படுறா பாருங்கள், 1:16. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். அதாவது இனி ஒரு மோவாப் வாழ்க்கையை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது, இயேசுவின் பின்னே போக தூண். அப்படி அந்த தீர்மானத்தில் அக்கா வராங்க. என்ன சொல்லிட்டு வராங்க தெரியுமா, அதை பத்தி என்கிட்ட பேச வேணும், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்துல நான் மொத்தத்தில் சொல்றாங்க உங்களையும் கொண்டு தான் போவேன். ஆமாம், மருமக மாமியாரை பார்த்து சொல்றா, நீர் மரணமுடைய இடத்துல நான், அதோ உங்க கதை முதல முடியும் அப்படி இல்லை. நல்ல மருமக, உறுதியா இருக்கிறாங்க, உறுதியா ஸ்ட்ராங்கா. அடுத்து ஒரு வார்த்தையை பாருங்கள், 18வது வசனம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறது, மன உறுதியா இருக்கிறதே. அவன் மனதுல இந்த நிர்ணயிக்கிறான், மனதுல நிர்ணயிக்கிறாள். என்ன நிர்ணயிக்கிறான்னா, எனக்கு நீ மோவாப் கிடையாது, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அப்படி அந்த தீர்மானத்துல அக்கா உள்ள வராங்க, யாருமே கேட்கல. ஆமே, ஒரு தீர்மானம் இல்லாம ஒரு அக்கா வராங்க, யாரு, நகோமி. அவங்கள கேட்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. ஆனா உறுதியான தீர்மானத்தோடு ரூத் உள்ள வரா, ஒருத்தர் அவளை பத்தி கேட்கல. எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டாங்களாம், ஆனா யாரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, நகோமிய பத்தி மட்டும்தான். இவள் தான் இப்பொழுது போவாசுடைய வயல் நிலத்துக்கு போகும்போது ஓனர் வரார். கிருபை நிறைந்த கண்களை உடைய போவாஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவர் வரும்போதே நீங்க பாத்தீங்கன்னா. ஆமே, 4வது வசனத்தை பாருங்க, 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். பார்த்ததும் பிளஸ் பண்ணுவார். அவருடைய பார்க்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி பார்த்துட்டு அவங்களோட கர்த்தர் இருப்பார். ஆமென். அப்படி பார்த்து ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு ரூத்தை பார்த்ததும் அவங்களோட கர்த்தர் இருப்பார்னு சொல்லுவார்னு பார்த்தா, இவள் யாருடையவள். ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவருடைய கேள்வி, அப்பொழுது கண்காணி என்ன சொல்லுகிறான் என்றால், அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம்.
கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட வந்த மோவாபிய பெண் என்ன தீர்மானத்தோட அக்கா வராங்க, நான் பின் வாங்க மாட்டேன், செத்தால் அங்கதான் சாவே, மனம் உறுதியா இருந்து வந்ததுக்கு அப்புறமும் அவளை குறித்து என்ன சொல்றாங்கன்னா இவள் மோவாபிய பெண். நம்மளை பத்தி மட்டும் கர்த்தர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா கரெக்ட் தான். யாரும் கொஞ்சம் மெசேஜுகளை வருவீங்க நினைக்கிறேன். அவர் என்ன அறிய விரும்புறார் தெரியும், இவள் யாருடையவள் என்று அவர் அறிய விரும்புறாருனாலே அவருடைய உள்ளம் எதுக்கு ஏங்குது தெரியுமா, இவளை எனக்கு சொந்தமாக்கணும், இவளை எனக்கு சொந்தமாக்கணும். இப்படி உங்க ஏரியால தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், எப்படி அந்த பிள்ளை அவளா, அவர் எப்படி அந்த தம்பி பரவாயில்லையே, அந்த தம்பி பரவாயில்லையே, கொஞ்சம் அந்த தம்பியா, அது தம்பி அது அங்கிள், முடிஞ்சு மேரேஜ் கேன்சல். நம்மளை பத்தி சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா, நம்ம பழைய கதையெல்லாம் தோண்டி எடுப்பாங்க, மோவாபிய பெண். இவள் யாருடைய, அவளுக்கு அங்க அறுப்பு இருக்கிறவர்களுக்கு நடுவில் அவளுக்கு ஒரு இடம் கொடுத்து சாப்பிட்டுக்கோமா, தேவைக்கு சாப்பிட்டுக்கோமா, இப்படி போவாஸ் கருணை காட்டுகிறார். அவருடைய அவருடைய மனதின் அடிப்படையில், அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் இப்பொழுது எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நகோமிட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லியாச்சு. சொல்லும்போது நகோமி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான நம்முடைய உறவின் முறையான அல்லவா. சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் பேசுறாங்க, இப்போ மோவாபில இருந்து பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வந்த நகோமி போவாசை குறித்து எப்படி ரூத்துக்கு பேசுறாருனா, ஏ நம்ம ரிலேஷன், அவங்க நம்முடைய உறவின் முறையா, நல்ல கவனமாக கேளுங்க. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆயிரம் பேசலாம், ஆயிரம் சொல்லலாம், ஆனால் நம்மை அந்த பரம போவாசுக்கு நேராய் வழி நடத்தும்படி அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து அவரை குறித்த இமேஜை கொடுத்துட்டே இருப்பார். அவர் யார் தெரியுமா, எப்படி நகோமி ரூத்துக்கு கூட இருந்து அந்த போவாஸ் மேலே ஒரு அன்பு வரவும் போவாஸுடைய போவாஸ் யார் என்பதை உணரவும் செய்தாங்களோ அதுக்கு மேலே. இதில் பழைய ஏற்பாட்டில் நிழல், எல்லாமே நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட், ஆமே, ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8:16 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். வெளியெல்லாம் போய் கேட்ட பல வார்த்தைகள் வரும், வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கூட இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே வெளியிருந்து வருகிற சத்தம் நம்மை பலவீனப்படுத்தும், ஆனால் நமக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார். வெளியிருந்து நிறைய சத்தம் வரும், எப்படி இருக்கும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என் அடையாளம் மாறல, என் அடையாளம் எதுவாக தான் இருக்கு, மோவாபிய பெண், மோவாபிய பெண். ஆமென், ஹல்லேலூயா. நான் மன உறுதியா இருக்கிறேன், இல்லைனா திரும்பி போயிடக்கூடாது, செத்தாலும் சாவேனே தவிர நான் திரும்பி மோவாபுக்கு போயிடக்கூடாது, எல்லாத்துலையும் நான் மன உறுதியாக இருக்கிறேன். ஆனால் என் அடையாளம் மட்டும் இன்னும் மாறவே இல்லையே. உலகம் நம்முடைய அடையாளத்தை மாற்ற விரும்பாது, உலகம் நம்மளை பழைய வாழ்க்கையோடு சேர்த்து வச்சு தான் பேச விரும்பும், தான் உலகம். ஆமே,
But even more happy happen. Ibo Naomi Ruth and the Uravu Murray Allah Select. Holy Spirit Namala dominate Panano. A pretty Nama Edangutta Matana and our Christu Old Nirunguadar Kana Yenangalai Vali Muragal Namaki Karpika Patakunde Ergo Namaka Sully Kodaka. Father Alaga Padi Rangala. Amen. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் இந்த நகோமியுடைய ரோலை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹோலி ஸ்பிரிட் செய்யற ரோல் ஏ வேற வயலுக்கு போயிடாத இங்க போ இப்படி செய் அப்படி செய் நகோமி சொன்னது மாதிரி ரூத் செஞ்சா போவாசுக்கு சொந்தமாயிட்டா நமக்காய் அனுப்பப்பட்ட நம்மை அவருடைய சமூகத்திலே ஆமேன் இழுத்து கொண்டு வந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த பரம போவாசாகிய இயேசுவுக்கு சொந்தமாவும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆமேன் சொல்லுங்க இவள் யாருடையவள் இப்படி கேட்டார் யாரு போவாஸ் இப்பொழுது நைட்டு போவாஸ் பாதத்தில் ரூத் படுத்திருக்கிறான் இவள் யாருடையவள் என்று கேட்டபோது வேறொருத்தன் சொல்றான் இவள் மோவாபியவன் இப்பொழுது போவாஸ் எழுந்து பார்க்கும்போது பாதத்தில் ரூத் படுத்திருக்கிறாள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் 8-9 வாசிங்க பாதிராத்திரியில் அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டார் இப்பொழுது யாருடையவள் என்று கேட்கல நீ யார் என்று கேட்டார் நீ யார் ஏன்னா யாருடையவள் என்று ஒரு ஆன்சர் தெரிஞ்சிட்டு அவருக்கு இப்போ இவருக்கு அடுத்து என்ன கேட்க விரும்பணும் தெரியுமா இவ வாயால சொல்லணும் இன்னொருத்தங்க மூலம் சொல்லி அறிஞ்சாச்சு இப்ப போவாசுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும் நீ சொல்லு நீ சொல்லு உடனே இவள் நான் மோவாபிய பெண்ணு சொல்லல இவள் சொல்லுகிறாள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் உலகம் உங்களை பத்தி 1000 சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க நான் உம்முடையவன் நானும் உடையவன் ஆண்டவர் அதுதான் கேட்க விரும்புறாருங்க உங்களை பத்தி உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை கேட்க விரும்பல அதை கேட்டு இருப்பார்னா இந்த வயல் நிலத்துக்குள்ளே ரூத்த விட்டுருக்க மாட்டார் ஏன்னா போவா சந்ததிக்கு மேல என்ன இருக்கு சாபம் இருக்கு சாபம் இருக்கிறவங்கள கூட வச்சா நமக்கு என்ன வரும் சாபம் வரும் இப்பதான் பஞ்சம் முடிஞ்சு மக்கள் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கடையில வாமா வாமா உட்காரு அவளுக்கு சிந்தை போடு அப்போ நமக்கு ஒரு நல்ல போவாஸ் இருக்கிறார் எத்தனை பேர் என்னவும் பேசட்டும் ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து கேட்க விரும்புகிறார் நீ சொல்லு நீ யார் நானாகவே நான் உமது அடியாள் அவ்வளவுதான் நான் உமது அடியேன் வேலைக்காரன் சொல்றான் அவள் மோவாபிய பெண் நல்ல போவாஸ் எந்த சத்தத்தை கேட்கிறார் தெரியுமா ஆம நம்ம வாயிலிருந்து கேட்க விரும்புகிறார் நீ யாருடையவள் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவள் பாட்டு தெரியுமா நான் என் நேசருடைய என் நேசர் என்னுடையவன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி இவரே என் நேசர் இவரே என் சிநேகிதர் இவரே என் பிரியமானவர்
நான் உம்முடையவள், நான் உம்முடையவன் சொன்னதும் அவர் சொல்ற பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அதான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். விடு விடு நீ போ, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்களா? எப்படி கேர் எடுக்க ஆரம்பிச்ச? ஏன் நைட்டுமா நீ படுத்துக்கோ, அப்புறம் வஸ்திரத்தை விரித்துப்படி ஆறுபடி அளந்து போட்டுட்டு அவ தூக்க முடியாது. இவர் தூக்கி கொடுக்குறார். அந்த வசனத்தை பாருங்க, மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்துப்பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி ஏழுபடி அளந்தா அவள் மேல தூக்கி விட்டு அவ கீழே விழுந்துருவா. அளந்து தாங்க தூக்கி விடுவார். ஹலலூயா. ஏழுபடினா ரூத்து இதோ உமது அடியேன்டமார் முடிஞ்சு தூக்கிவிட்டு என்னங்க கேர் எடுக்கிறாரு? இந்த ஒரு அர்ப்பணிப்பு உங்ககிட்ட இருந்து வந்துட்டுனா உன்னை விசாரிப்பாரட்ட சியோன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க, நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அவளுடைய முந்தின் அடையாளம் என்ன? மோவாபிய பெண். அவர் நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ யார்? நான் உமது அடியார். இப்ப அவளுடைய அடையாளம் எப்படி மாறுது தெரியுமா? 4வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், மோவாபிய பெண் அவளை பத்தி ஒருத்தன் சொன்னான், இவள் அர்ப்பணித்ததும் இவன் ஊரே என்ன சொல்ல ஆரம்பிக்குது? மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் கைகளை உயர்த்தி ஆமென். அளந்தா அடையாளம், பழைய அடையாளம் துடை தெரியப்படுகிறது. இப்பொழுது இவா எந்த லிஸ்ட்ல? ராகேலை போல, லேயாளை போல, தூரமாய் கிடந்தோம். ஆமென். அளந்தா அவருடைய அர்ப்பணிச்ச உள்ள கொண்டு வந்துட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட பந்தி இருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நேசர் உண்டு. நமக்குள்ள மூணாவது மனுஷனே வேண்டாம், தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருவான். ஆமே. நீ என்கிட்ட கேட்க விரும்புறார் ஆண்டவர். சிலர் நம்மளை பத்தி சிலர்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, நம்ம கிட்ட கேட்காமலே அவங்களே வேல்யூ பண்ணிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? இதுதாங்க சுத்தி இருக்கிற உலகம், சுத்தி இருக்கிற உலகம் இல்லை உறவு. இப்படி அவங்க பண்ணாங்க, அப்படியோ பண்ணாங்க, விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க நம்ம கிட்ட. அவ்வளோதான், உடனே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அவ்வளோதான். மூன்று இருப்பாங்க பார்த்தா அவ்வளோதான். இவர்கிட்ட விசாரிச்சுட்டார்ல இவள் யாருன்னு. அப்படி விசாரிச்சதுக்கு அப்புறம் இவள்கிட்ட ஏன் நீ யாருன்னு திருப்பி கேட்கணும்? அதை அவர் அக்செப்ட் பண்ணாங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். என்னை பத்தி உலகம் ஆயிரம் சொல்லட்டும், அப்படிலாம் அவர் நம்ப மாட்டார். என்னை பத்தி கெடுதலா சொல்லுங்க, அவர் நம்ப மாட்டார். அவர் ஏன்ட்ட நீ என்ன சொல்லுப்பா? ஆண்டவரே நானும் முடிவான், நீ பார்த்து, நான் பார்த்துக்கிறேன் விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. ராத்திரி வேலையில் அநேகரோடு கத்துற இந்த வார்த்தையை ஏன் இன்னைக்கு இந்த காலில் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண வச்சாருன்னு தெரியல. நான் இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை இன்னைக்கு லாஸ்ட் டேனால இந்த மந்தோட அதை அப்படி பேசி கன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே தந்து அவன் உங்களை பற்றி ஆயிரம் பேர் பேசட்டும். ஹல்லேலூயா. நான் உம்முடையவன், ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே முழங்காற்படிட்டு டைம் ஆகிட்டு ஒரு 2-5 மினிட்ஸில் நம்ம சோ பண்ணி முடிக்க போகிறோம். ஆமே. ஆண்டவரே உம் பாதம் சரணடை, ஆண்டவரே உம் பாதம் சரணடை, ஆயிரமாய்
அகன்று போக மாட்டே உம்மை விட்டு அகன்று அர்ப்பணிப்போடு ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அப்பா ஆண்டவரே ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆயிரம் ஆயிரம் அகண்டு போக மாட்டேன் ஆண்டவரே நான் உமது அடியே நான் உமது அடியா இந்த ராத்திரி வேளையில இந்த ஒரு அர்ப்பணிப்போடு அவர் பாதத்தில் விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க நான் உம்முடையவன் அப்ப நான் உமது அடிய நான் உமது அடிய அப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே நான் உம்முடையவன் நான் உம்முடையவன் சலமகமமரா அந்த நலரே அடிமை நான் நடப்பதற்கு பாதை காட்டும் நான் நடப்பதற்கு தீபமே வசனோ ஆமென் க்ளோரி ஆமென் செல்லும் வழிக்கு வெளிச்சமும் மதுவே தேவனை உம்மாக்கு செல்லும் வழிக்கு தேவனை ரெண்டு கைகளை விரித்து கண்களை மூடி ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே வேண்டியபடி எல்லாம் எங்களுக்கு செய்கிறவரே எங்களுக்கு வேண்டியதை பார்த்து கொள்ளுகிறவரே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் பார்த்து கொள்ளும் நீர் நடத்தும் எங்களுக்கு முன்னே இருக்கிற பாதையை அறிவீர் எங்களுக்கு முன்னே இருக்கிற தேவையை அறிவீர் நாங்கள் பயணிக்கிற சூழ்நிலையை நீர் அறிவீர் நீர் அறிவீர் நீர் பார்த்து கொள்ளும் நீர் நடத்தும் திரு சமூகத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹல்லேலூயா God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.